மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் முதலாளி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த அழுத்தம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இரத்த அழுத்தம்னா என்ன? பிளட் ப்ரெஷர். இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னா, பிளட் ப்ரெஷர்னாலே ஒரு நோய் தானே சார். ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ஹை ப்ரெஷர், இல்லை இறங்கி போச்சு லோ ப்ரெஷர், அப்படியே மயக்கமாக வருது, இல்லை ரொம்ப கோபமாக வருது, இதெல்லாம் ப்ரெஷருடைய அறிகுறி தானே சார். இப்போ இதில் என்ன பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்ட்டு, உக்காந்துருக்கேன், திடீர்னு எந்திரிச்சு ஓடுறேன், குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போகிறதுல நிற்கிறேன்னு வச்சுங்க, அங்கே போய் என் ப்ரெஷர் பார்த்தீங்க, நாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெஷர் பயங்கரமாக கூட காட்டும், ரொம்ப கூட காட்டும் இல்லையா. அதே அங்கே போய் அந்த ப்ரெஷரை குறிச்சுக்குவோம், அங்கே ஒரு மணி நேரம் அப்படியே உக்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறேன், அந்த ஒரு மணி நேரம் வச்சு என் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கியிருக்கும், லோ ப்ரெஷர் ஆகிடும். ஒரே ஆள் தான் ஓடினதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷரு, ஓடி போய் அங்கே உக்காந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஷரு, ஒரு மணி நேரம் கழிச்சு. இப்போ இது நோயா? நான் ஓடினதுனால ப்ரெஷர் ஏறி இருக்கு, நான் உட்காந்து இது தியானம் யோகாவில் பண்ணோன்னா ஒன்று ப்ரெஷர் இறங்கிடுச்சு, இது நோயா? யோசிச்சு பாருங்களேன். சரி ஓகே சார், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஓடுறீங்க, உக்காடுறீங்க, சரி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சும்மா இருக்கும்போதே எனக்கு திடீர்னு ப்ரெஷர் ஏறுது இறங்குது, என்ன பண்ணுறது? அப்போ நோய் தானே சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரத்த அழுத்தம் பற்றிய சுவாரஸ்யம்னு, அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போது எப்போ ப்ரெஷர் திடீர்னு ஏறுதோ திடீர்னு இறங்குதோ உங்கள் உடம்புல ஏதோ பாதிப்பு வந்திருக்கு, அது சரி பண்ண முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போது இதுவரை நீங்கள் இந்த மாதிரி தகவல் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ப்ரெஷர் ஏறினா நோய், இறங்கினா நோய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு ஏறி இறங்கும், ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாயிருது, ரொம்ப லோ ப்ரெஷர் தான் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறாங்க, இல்லை ஹை ப்ரெஷர் வந்துடுது ரொம்ப தூக்கிடுது. அப்போ இது என்ன சார் இது அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பில் எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக உடம்பு மல்லு கட்டும் போது ப்ரெஷர் ஏறுது இல்லை இறங்குது. இதுதான் அந்த சுவாரஸ்யமான விஷயம்னு சொன்னது. இது நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாது, ப்ரெஷர் ஏறினாலோ இறங்கினாலோ நோயின்னு உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துறாங்க. சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு விஷயம் தெரியுமா எல்லாருக்கும், ப்ரெஷர் ஏன் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கணும்னு சொன்னாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு உடம்பை வந்து ஒரு சிகிச்சை பண்ணிகிட்ருக்காங்க மருத்துவமனையில் அப்படின்னா, அந்த நேரத்தில் லோ ப்ரெஷர் ஆகிடக்கூடாது, ஹை ப்ரெஷர் ஆகிடக்கூடாது, ஒரு ஆவரேஜாக ஒரு டைமிங் செட் பண்ணுறாங்க, ஆவரேஜாக ஒரு டைமிங் செட் பண்ணுறாங்க. அந்த இந்த டைமிங்கில் வந்து இந்த ப்ரெஷர் இருந்தால் போதும் அப்படின்னு வச்சு சர்ஜரி பண்ணி இந்த உடம்பை நம்ப வச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நம்ப வச்சு சர்ஜரி பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக ப்ரெஷரை செட் பண்ணுங்கிறது ஆபத்து. நல்ல உடம்புனா ஏறணும் இறங்கணும், அதனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. அப்படியும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, அருகாமையில் இருக்க இயற்கை மருத்துவர்கள்ட்ட போய் உங்கள் நாடி பார்த்து என்ன உணவுல பிரச்சனையா, இல்லை நம்ம உடைய மனதளவில் எதுவும் பிரச்சனையா, இல்லை உடலில் உழைப்பு அதிகமாயிருச்சா, இல்லை குறைஞ்சிருச்சா, என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. ஆனால் பிளட் ப்ரெஷரை ஒரு நோய் நினச்சி நீங்கள் இதுக்காக வைத்தியம் எடுத்தீங்கன்னா எல்லா நோய்களும் வந்துடுமே. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு இந்த மன அழுத்தத்தினாலேயே பிளட் ப்ரெஷர் ஏறுது இறங்குது, இதுக்கு என்ன மருந்து சாப்பிடுவீங்க யோசிச்சு பாருங்கள். பெண்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு மன அழுத்தம் தான், அதுக்கு என்ன மருந்து சாப்பிடுங்க? உங்கள் மனசுதான் மருந்து, மனமே மருந்துன்றாங்களோ அதுதான் அது இல்லையா. அதனால் பிளட் ப்ரெஷர் என்னான்னு புரிஞ்சுங்க, உங்கள் உடம்பு சரி பண்ண முயற்சி பண்ணுது, இதுக்கு போய் நீங்கள் வைத்தியம் பார்க்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஒத்துழைத்தாலே அந்த இரத்த அழுத்தம் சரியாயிடும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்.